மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சியினர் வாக்குகளை கவர பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜயபிரபாகரன் டீ கடையில் தேநீர் அருந்தியபடி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் கல்லூரி சாலையில் உள்ள நகராட்சி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்ட விஜயபிரபாகரன் அங்குள்ள பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் பரப்புரை செய்த அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் சானமங்கலம் கிராமத்தில் மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டும் விதமாக மாட்டு வண்டியில் சென்று வாக்கு சேகரித்த வேட்பாளருக்கு கட்சி பொறுப்பாளர்கள் சால்வை அணிவித்தனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேட்பாளரின்றி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்றனர். 2.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர்.